ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, மேத் ஆப்ஜெக்ட் பற்றி ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து பார்க்கலாம். ஸோ பேசிக்காக மேத் ஆப்ஜெக்ட்டுங்கிறது, அதில் செவரல் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். டேட் ஆப்ஜெக்ட் மாதிரி இல்லாமல் இதில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் கிடையாது, வெறும் வந்து மெத்தட்ஸ் இருக்குது, அது மட்டும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம், ரூல் ரேண்டம் நம்பராக வந்து ஜென்ரேட் பண்ணலாம். அதுக்கடுத்து பவர் என்ன வேல்யூன்னு சொல்லிட்டு 2 power 3 அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு, அதான் எம்என்னு பேஸு, பவர் என்னன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஃப்ளோர் வேல்யூ என்ன, ஃப்ளோர்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1.23 கொடுத்தோம்னா அதோட ஃப்ளோர் வேல்யூ 1. அதே நெகட்டிவில் வந்து -3.24 இப்போ அதோட ஃப்ளோர் வேல்யூ -3.3 சொல்லிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், ஃப்ளோர் சீல்னா சீலிங் டாப் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு, இப்போ 1.23 2 சொல்லிட்டு இருக்கணும், அதான் சீலு. ரவுண்ட்னா கொடுக்குற நம்பரை ரவுண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஏபிஎஸ்னால் வந்து நெகட்டிவ்னா பாசிட்டிவ் பண்ணும், அது வந்து நம்ம மாடலஸ் மாதிரி. ஸோ அந்த இதுக்கு வந்து ஏபிஎஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து மேத்தமெட்டிக்கல் அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது ஜாவா ஸ்கிரிப்டில். ஸோ அடுத்து நம்பர் ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் நியூமரிக் ஆப்ரேஷன்ஸ் அதை வந்து பர்ஃபார்ம் நம்பர் வச்சு ப்ராசஸ் பண்ணோம்னா, அது இன்டீஜராக இருக்கலாம் இல்லை ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக இருக்கலாம், அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நம்பர் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நம்பருங்கிறது தான் அந்த கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இஃப் வேல்யூ கான் பி கன்வெர்ட்டட் டு நம்பர், அப்போ என்ன ஆகும், நாட் அ நம்பர்னு சொல்லிவிட்டு அந்த இது ரிட்டர்ன் ஆகும், என்ஏஎன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அந்த இஸ் என்ஏஎன்னா கிரியேட் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது, அதுதான் வந்து கொடுத்துருவாங்க. தட் கேன் பி செக்டு பை இஸ் என்ஏஎன் மெத்தட், நம்பர் ஆயிடுச்சா இல்லையா, கன்வெர்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக. ஸோ அடுத்து வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா, இப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸுக்கு வந்து 102, அடுத்து ஒய்க்கு ஒரு ஃப்ளோட்டிங் வேல்யூ, அடுத்து ஜெட்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்போனன்ட் வேல்யூ E4 சொல்லிட்டு, இது வந்து இதோட வேல்யூ என்னவோ அதை அசைன் ஆகும். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், அடுத்து என்னில் 16 வந்து நம்பராக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரிங்கை கூட நம்பராக கன்வெர்ட் பண்ணலாம், அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக என்ன பண்ணலாம், அந்த வேல்யூஸ் எல்லாமே ப்ரிண்ட் பண்ணலாம். ஸோ இதுலேயும் ஒரு சில கான்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த கான்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா, மின் வேல்யூனா மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன, பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வேல்யூ வந்து என்ன இருக்குது நம்ம கடைசியாக, நெகட்டிவ் இன்ஃபினிட்டியில் ஓவர்ஃப்ளோ வேல்யூ நம்ம கடைசியாக என்ன இருக்குது, நாட் அஸ் அ நம்பர்னு பார்த்தா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அசைன் ஆகலைன்னா நாட் அஸ் அ நம்பர்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாமே கான்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் நம்பர்ஸில் இருக்குது. ஸோ இதில் மெத்தட்ஸ் வந்து பார்த்தோம்னா, நமக்கு 2 எக்ஸ்பனன்ஷியல்னா எக்ஸ்பனன்ட்டு 2 அந்த இ கன்வெர்ட் பண்ணுறது, இ பவர் வேல்யூ கன்வெர்ட் பண்ணுறதுக்காக, 2 ஃபிக்ஸர்னா டெசிமலுக்கு அப்புறம் எனக்கு இவ்வளோ நம்பர் ஆஃப் இதுதான் வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக. ஸோ 2 ப்ரெஷன்னா ப்ரெசைஸாக நம்ம என்ன பண்ணலாம், எவ்வளோ டிஜிட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணலாம். 2 ஸ்ட்ரிங்னா வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, 2 நம்பர்னா நம்பர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி வேல்யூ ஆஃப்னா அந்த நம்பரோட வேல்யூ என்ன, அதான் வந்து கன்வெர்ட்ஸ் த டைப் ஆஃப் வேல்யூ இன்டு நம்பர் என்னவோ அதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு நம்பர்ஸ் அண்டு மேத்தில் நமக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிறத பற்றி பார்த்துருவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் எனி டவுட், இல்லை நான் ஏதாவது டாபிக் எடுத்து பேசணும்னா அதை காமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஐ கோ லுக் அட் அண்ட் போஸ்ட் மோர் வீடியோஸ் பேசணும். தட் தேங்க்யூ.